என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரமோ அது எல்லாமே இருக்குது. டார்க் ஹியூமர் தான். இதுக்கு முன்னாடி ரோமன்சம் பார்க்கும்போது என்ன வைப் இருந்ததோ அதே வைப் தான் இதுலேயும். எஸ்பெஷலி இட்ஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் ஃபஹத் தான். ஃபஹத் சார் நம்ம எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே இருக்குது. டிப்பிக்கல் ஃபஹத் ஃபாசில் ஷோ தான். ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு படத்திலே இல்லை, பட் இருந்தாலும் அவர் வந்து அந்த ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஃபுல் மூவியை என்கேஜ் பண்ணி கொண்டு போகிறதுன்னு இருக்குல்ல, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக போர் அடிக்கலை, நல்லா என்ன ஃபஹத் ஃபாசில் நல்லா நடிச்சிருக்காரு. ஃபுல் மூவி நல்லா என்டர்டெயின்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கிரேஸ் தான் இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்குது, பட் எண்டிங் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஃபாசில் ஆக்டிங் ரொம்ப அடிப்படையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஹாஃபெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபாத் ஃபாசர் என்ட்ரி, அந்த அந்த ஸ்டைலு எல்லாமே வெறித்தனமாக இருந்துச்சு. இருக்கு படம் ஆவேஷம், ஃபாத் ஃபாசில் செம்மையாக நடிச்சிருக்கு, அடிப்பொழி அடிப்பொழி படம் தான். சைக்கோ அந்த மாதிரி இல்லை, அது கேங்ஸ்டர் மூவி தான். இட்ஸ் ஒர்த் வாட்சிங், இட்ஸ் சூப்பராக எடுத்திருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது, அடிப்படையாக இருக்குது. இல்லை ரொமான்டிக் மாதிரி இல்லை, ஒரு கேங்ஸ்டர் தான். இட்ஸ் இட்ஸ் ஒர்த் வாட்சிங். அவ சினிமாவில் பெரிய குண்டா, அவக்கு அவ மதர் ரெண்டுமே ஹீரோ மாதிரி தான், வில்ல மாதிரி தான். அது அவன் கேரக்டர் அப்படி அப்படி எப்படியும் மாறும், அவன் கொஞ்சம் அம்மா சென்டிமெண்ட் அப்படி எப்படி ஆகும். சரி, அவ்வளோதான். அந்த அவர் ஃபேன்ஸுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கோ, பட வெறித்தனமாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிச்சு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எண்டிங்கில் கொஞ்சம் முடிச்சிருக்காங்க, நல்லா முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு எண்டிங்கில் தான் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் மாதிரி, அப்போ எண்டிங் சொல்ல முடியாது, அது எண்டிங் வெறித்தனமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு ரவுடி, ஸோ ரவுடி எப்படி வந்து அவரோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரு, அதில் கொஞ்சம் காலேஜ் பசங்களோட கொஞ்சம் இருக்காங்க. ஸோ எப்படி அவங்க வந்து கடைசியில் ஃபஹத் ஃபாசில் யாருன்ற இது காட்டு. ஆமாம், ஒரு இடத்துலையுமே வந்து நமக்கு யோசிக்கிற மாதிரி இல்லை, எங்கேயுமே நம்மளால் யோசிக்க முடியாது. அது வந்து என்ன சொல்கிறது, ஃபஹத் ஃபாசில் வந்து நம்ம கண் அவர் நம்ம என்ன சொல்கிறது, கண் எடுக்க முடில, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம், பார்த்துட்டு அந்த மாதிரி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும், நான் கதை சொல்கிற விரும்பல, படம் போய் பாருங்கள், பைசா வசூல். ரொமான்ஸ் ஒன்றுமே இல்லை, ஃபுல் ஃபைட்டு காமெடி தான் இருக்குது. தமிழ் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது பக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஃபஹத் சார் இதுக்கு முன்னாடி தமிழ் ஆடியன்ஸ் எப்படி பார்த்துருக்காங்களோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது வேறு மாதிரி ஒரு ட்ராக்காக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஞான் பிரகாஷன்லாம் மலையாளத்தில் பார்த்துருந்தாங்கன்னா தெரியும் ஃபஹத் ஃபாசில் சார் காமெடியில் எவ்வளோ ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமர்னு சொல்ல முடியாது, அது ஒரு மிக்ஸான ஒரு எமோஷன் உள்ள ஒரு கேரக்டர் தான். ஸோ ரங்கா கேரக்டர் நீங்கள் பார்த்தா எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம், சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை ரொமான்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி மற்ற படங்களில் பார்த்தது தான். ஸோ இவர் ஜித்து பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் ஓரியன்டாக மேக்ஸிமம் எதுவும் போகல இல்லையா, போன படத்தில் கூட அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இதுலேயும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் படத்துக்கு எதுவும் மைனஸாக தெரில, அதான் ஃபஹத் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். எண்டிங் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபஹத் ஃபாசில் ஷோ தான் அது, டெஃபினட்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அதான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லணும்னா அவரோட ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அது எல்லாமே படத்தில் இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபன் ஃபன் படம் ஃபுல்லாக ஃபன் தான், ஒரு எமோஷனும் இருக்கும், ஒரு ஃபன்னும் இருக்கும், செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸ்க்ரீனில். சின்னதாக ஒரு அம்மா சென்டிமெண்ட் அந்த மாதிரி எமோஷனலாக இருக்குது, வேற அவ்வளோதான். ரொமான்டிக் ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ஹீரோயின் இல்லை, ஹீரோ மட்டும் தான். ஆ கொஞ்சம் வருத்தது, படம் நல்லதாக இருக்குது, காமெடியாக இருக்குது, ஒரு ஃபன்னாக இருக்குது. ஃபாதர் ஃபாசர் கேரக்டர்லாம் வெறித்தனமாக இருக்குது, நல்லா படம் நல்லா இருக்குது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா பார்த்து வராங்க, செம்ம காமெடியாக இருக்கும், சிரிச்சுட்டே வரலாம். கும்பலிங்க நைட்ஸில் என்ன ஃபீல் இருந்ததோ அதே ஃபீல் தான் இந்த படத்துலேயே இருந்தது. பட் இது வேரியேஷன், அந்த கேரக்டராகவே வேறு, பட் இருந்தாலும் ஒரு ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஒரு வில்லன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸை சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க் யூ, ஹிட் தான் இருக்குது சினிமா. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். அதில் மோஸ்ட்டாக நான் வந்தது ஃபாஃபாக்காக தான் வந்தேன், ஃபஹத் ஃபாசிலுக்காக தான். பட் ஆனால் அதில் நடித்த அந்த மீதி ஃபாஃபாவும் சேர்த்து மீதி எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபாஃபா கூட ஒருத்தர் நடிச்சிருந்தார், அவரும் நடிச்சிருந்தார், அந்த மூணு பசங்களும் நடிச்சிருந்தாங்க சூப்பராக. படம் செம்ம போரே அடிக்காது, நீங்கள் தூங்கவே முடியாது, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. எனக்கு அதோட ஃபேவரெட்டு டேரக்ட் மியூசிக் டைரக்டர் சுஷின் ஷியாம், அவரோட மியூசிக்கு நான் அடிமை, நான் எல்லா பாட்டும் கேட்பேன் நான். இப்போ ரீசெண்டாக மஞ்சுமல் பாய்ஸு ரோமன்சம் அதெல்லாம் வந்து அவர் தான் போட்டார், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுலேயுமே வந்து தார் மர பிச்சிருந்தார். அனிருத் அடுத்து தலைவன் தான் சுஷின் ஷியாம் தான்,
ஸோ சுஷின் சான் ஃபேன் நான், அவருக்கு ஒரு ஹேட்ஸ் அப். அண்ணே ஃபஹத் பாசில் நம்ம வந்து வில்லனாக தான் பார்த்துருக்கோம். ஆமாம், ரீசெண்டாக. ஸோ இந்த படத்தில் காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்காரு? பிச்சு தள்ளியிருக்காரு, பிச்சு தள்ளிட்டார். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே வந்து எல்லா இடத்துலையும் அவர் தான் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கார். சின்ன சின்ன ஸ்கெச் காமெடி அங்கங்கே இருக்கும், அதுலேயுமே அவரே ஸ்கோர் பண்ணிட்டு போய் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவரே ஸ்கோர் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் ஃபுல்லாகவே அவர். அவர் வில்லனாக ஹீரோவான இந்த படத்தில் அவர் வந்து வில்லன் தான். ஆனால் கடைசியில் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அது பாருங்கள். அவர் உங்களை அள வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சீனு, அது அது லைட்டாக டச்சிங்காக இருந்தது எனக்கு.